Sadness mean grumble. ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் என்று திருக்குறளில் சொல்லுவினம். தன் மகனை நட்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் அவனை பெற்றெடுத்த காலத்தில் உச்ச மகிழ்ச்சி விட பெரிதும் மகிழ்வாளாம். எப்பவும் அவன் வந்து படித்து வந்த பிறகு எல்லாரும் புகழ் கேட்கணும். எல்லார்ட்ட புகழையும் அவன் கேட்டுக்கொண்டு கேட்க அந்த தாய் வந்து அந்த புகழை கேட்க அந்த தகவல் வந்து தாய்க்கு வந்து நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். அதான் அந்த ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் என்று இந்த திருக்குறள் சொல்லுது. இப்போ நான் வந்து இப்படி ஒரு சாடினஸ் மார்ஷால் பிராண்ட் கனடாவில் வருது, இப்படி வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே வந்து டொமேட்டோ சோஸ் போட்டிருக்கு, போட்டு இதுக்குள்ளே அந்த சாடினஸ் வைத்திருக்கணும். இதைத்தாண்டி நான் குழம்பு வைக்க போகிறேன். இந்த டின் ஃபிஷ் இப்போ நான் வந்து இங்கே இப்படித்தான் கனடாவில் வந்து தேங்காய் வருது, இப்படி க்ரீமாக இருக்கும். இதை போட்டோன்னு வதங்கிடும். இப்போ நான் ஒனியன்ஸ் எடுத்து வைத்திருக்கிறேன். இதில் வந்து கார்லிக்கும் க்ரீன் சில்லியும் அதாவது பச்சை மிளகாயும் பூண்டும் கட் பண்ணி வைத்திருக்கிறேன். கடுகு சீரகம் வெந்தயம் எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த கடுகு சீரகம் பொரிந்ததும் கார்லிக் க்ரீன் சில்லி இதை போட்டுக்கொள்ளுமோ. கோக்கனட் ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெயில் வதக்கி கறி வச்சால் நல்ல டேஸ்டாக இருக்கும். நாங்கள் ஜஸ்னாவில் வந்து யாழ்ப்பாணத்தில் தேங்காய் எண்ணெயில் தான் நாங்கள் மோஸ்ட்லி கறி வைக்கிறது. நல்லெண்ணெயிலையும் மீன் குழம்பு வைக்கிறாங்க, அது உடனே வாங்கின மீனுண்டா நல்லெண்ணெயில் வச்சு சாப்பிடுவோம். இந்த சாடினஸ் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, நேற்று யூடியூப்பில் ஹேமமாலினி யுகேந்திரன் என்று சொல்லி மலேசியா
அந்த மார்ஷால் பிராண்ட் சாடினஸை கட் பண்ணினா இப்படி சின்ன சின்ன மீன் வருது. இதைத்தான் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். சாரி, இப்போ ஒனியன்ஸ் வதங்கி விட்டது. இனி கொஞ்சம் சில்லி பவுடர், தூள், டூ டீஸ்பூன் தூள் போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் போட்டுட்டு இப்போ தண்ணீர் அதாவது வாட்டர் ஆட் பண்ணிட்டு இப்போ சால்ட் ஒரு டீஸ்பூன் உங்களோட குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். சாடினஸ் டின்ஃபிஷ் வேறு வேறு பிராண்ட்லேயும் வருது. இது டொமேட்டோ சோஸ் இதுக்குள்ளே போட்டிருக்கு, இந்த டின்ஃபிஷுக்குள்ளே இருக்குது. கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டுக்கொள்கிறேன். இப்போ கொஞ்சமாக புளி எடுத்து வச்சிருக்கிறேன், கொஞ்சமாக தான் விட போகிறேன். புளியை தவிர்க்கலாம், டொமேட்டோ சோஸ் போட்டு பழப்புளி விருப்பம் இல்லாதவ தவித்து கொள்ளலாம்.
பிள்ளைகளுக்கு நாங்கள் பார்த்து பார்த்து செய்து கொடுப்போம். பிள்ளைகள் வளர்ந்தால் சில பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள்டா தங்களை வழியில் ஓடுவினோம். சில ஆம்பளை பிள்ளைகள் பெற்றோரோட நல்ல விருப்பமாக இருப்பினோம். சில பேர் தங்களை வழியில் ஓடுவினோம். சில பேர் பெண்கள் பெஞ்சாதிக்கு கட்டுப்பட்டு நடப்பினோம். அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நடக்குது. ஆனால் தாய் தகப்பன் இவ்வளோ அழகாக வளர்த்து விடுவினோம். பார்த்து பார்த்து எல்லாம் செய்து நாங்கள் வளர்த்து விடுவோம். அவர்களுக்கண்டு சேமித்து வைத்து கொடுப்போம். சேமிக்க முடிஞ்சால் என்றாலும் எங்களுக்கண்டு நாங்கள் சேமித்து வைக்க வேண்டும். எல்லா பிள்ளைகளும் தாய் தகப்பனை பார்ப்பாங்கன்னு நிற்க முடியாது. அவர்கள்ட்ட கையும் நீட்டிலாது நாங்களே உழைத்து நாங்களே சுமித்து வைக்க வேண்டும். பொம்பளை பிள்ளை இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை செய்து நிறைவேற்றி விட வேண்டும். அதுதான் தாய் தகப்பனுக்குள்ள கடமை. ஆம்பளை பிள்ளைகளை படிப்பித்து விட வேண்டும். சில ஆம்பளை பிள்ளைகள் அம்மா அப்பாட்டு சுற்றி சுற்றி வருவார்கள். சில பேர் பஞ்சாதிக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். எதுவும் தன் கையே தனக்கு துணி என்ற மாதிரி தன் காலில் நின்று பழக வேண்டும். நன்றாக குழம்பு கொதித்து விட்டது. இப்பொழுது நான் இந்த சாடினிச அட் பண்ணுறேன். குட்டி மீன் தான் ஆனால் சுவையாக இருக்கும். Thank you.
எனக்கு அந்த கேமமாலினி அவன் யூடியூப் பார்த்த உடனே எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் என்னென்னு சொன்னால், ஜிவேந்திரனும் நன்றாக பேசுவார், கேட்கும் பொழுது ஒரு ஆசையாக இருக்கும். சாடினா மீன் குழம்பு ரெடி.